ஹாய் விவசாயம் லாவண்யா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 8.4ல் 9th சம் பார்க்க போகிறோம். இதில் சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகிறது. அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காங்கன்னு கேட்டிருக்காங்க. 3 நாணயம் சுண்டப்படுதுன்னா அப்போ நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இது கூறுவெளி எழுதுவோம். 3 ஹெட்டு 3 டைல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 ஹெட்டு 2 டெய்லு, 1 டெய்ல் 2 ஹெட்டு, 2 ஹெட்டு 1 டெய்லு, அப்புறம் 2 டெய்ல் 1 ஹெட்டு, அப்புறம் 1 ஹெட்டு 1 டெய்ல் 1 ஹெட்டு, 1 டெய்ல் 1 ஹெட்டு 1 டெய்ல்னு கிடைக்கும். அப்போ டோட்டலாக நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் நம்மளுக்கு 8னு கிடைக்கும். 2 பூக்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 பூக்கள் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறமா வந்து நம்மளுக்கு 2 அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள், ஃபஸ்ட்டு 2 பூக்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னு எடுத்துக்கிட்டால் 2 பூ இருக்கலாம், இல்லை 2க்கு மேலே இருக்கலாம். 2 பூக்கள் அப்போது 2 டெய்ல் இருக்கலாம், இல்லை 2க்கு மேலேயும் இருக்கலாம். அப்போது இங்கே பாருங்க, டிஹெச்ஹெச் ஹெச்ஹெச்டி டிடிஹெச் டிஹெச்டி THT. ஓகேங்களா, இப்போது நம்பர் ஆஃப் ஏ எனக்கு எவ்வளோன்னா 7. அப்போ பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ்ன்னு எழுதுவோம். நம்பர் ஆஃப் ஏவுடைய வேல்யூ 7 டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ்ஸுடைய வேல்யூ 8. இப்போது நெக்ஸ்ட்டு குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன். 2 தலை கிடைக்கணும், அப்போ 2 தலைகள் இருக்கலாம், இல்லை 2க்கு மேலே இருக்கலாம். அப்போ இங்கே பாருங்கள், 3 ஹெட்டு 1 டெய்ல் 2 ஹே 2 ஹெட் 2 ஹெட்டு 1 டெய்ல் 1 ஹெட்டு 1 டெய்ல் 1 ஹெட்டுன்னு வரும். இப்போ நம்பர் ஆஃப் பி எனக்கு எவ்வளோனா 4. அப்போ பி ஆஃப் பி கண்டுபிடிக்கலாம். அப்போது பி ஆஃப் பி எப்படின்னா நம்பர் ஆஃப் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ்ன்னு கண்டுபிடிப்போம். இப்போ நம்பர் ஆஃப் பியுடைய வேல்யூ 4, எஸ்ஸுடைய வேல்யூ 8. இப்போ நம்பர் ஆஃப் பியும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ வித் பி. ஓகேங்களா, நம்மளுக்கு அல்லதுன்னு கேட்டிருக்காங்க. அல்லதுனாவே நம்ம சேர்ப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக இப்போ இங்கே வெட்டு கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துலேயும் காமனாக எது வெட்டு வெட்டுதுன்னு பார்க்கணும். 3 ஹெட்டு இருக்குது, 1 டெய்ல் 2 ஹெட்டு, 2 ஹெட்டு 1 டெய்லு, 1 ஹெட்டு 1 டெய்லு 1 ஹெட்டு, இதுதான் காமனாக இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் ஏ வெட்டு பி எனக்கு எவ்வளோனா 4. இப்போ இது எப்படி எழுதலாம்னா பி ஆஃப் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கிறதுக்கு 4 டிவைடட் பை 8னு எழுதலாம். நம்மளுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி உடைய ஃபார்முலா. இங்கே சேர்ப்பு வந்தால் இந்த பக்கம் வெட்டு வரும், மைனஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பின்னு வரும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல பி ஆஃப் ஏ உடைய வேல்யூ 7 டிவைடட் பை 8 ப்ளஸ் இதனுடைய வேல்யூ 4 டிவைடட் பை 8 மைனஸ் இதனுடைய வேல்யூ 4 டிவைடட் பை 8. இப்போது இது ரெண்டு ப்ளஸ் இருக்குது, அடிமான சமமாக இருக்குது. அப்போ டிவைடட் பை 8னு எடுத்துக்கலாம். அடுக்கு சாரி பகுதி எல்லாம் சமமாக இருக்குது, அப்போ தொகுதியை கூட்டி மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 11 மைனஸ் 4, அப்போது இது ஃபைனலாக 7 டிவைடட் பை 8னு வரும். ஓகேங்களா, இதோட இந்த சம் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.